ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டீ பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 ரூபாய் டீன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க. 1 ரூபாய் டீயா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. ஒரு விற்கிற விலைவாசிக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் டீங்கிறது கண்டிப்பாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எப்படி 1 ரூபாய்க்கு டீ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடை இன்றைக்கி ஓப்பனிங்னால அதை அட்வர்டைஸ் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 ரூபாய் டீன்னு சொல்லிட்டு இந்த கடையில் விற்றுட்டுருக்காங்க. ஃபில்டர் காப்பி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 10 ரூபாங்கிற ரேட்டில் கொடுத்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கடை இங்கே இருக்குதுன்னு ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தானே, இந்த மாதிரி நாளைக்கு கடை ஓப்பனிங்கு, கண்டிப்பாக போய் குடிச்சு அதை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவனையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவன் கூட சேர்ந்துட்டு உள்ளுக்கில் போயிட்டு எப்படி இருக்க டீயை டேஸ்ட் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ போடுவான் இன்னைக்கு வீடியோவில். வாங்க உள்ளுக்கில் போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக உள்ள போய் அடிச்சு பிடிச்சி கூட்டத்தில் டீயை வாங்கிட்டு வெளியே வந்தாச்சுன்னு சொல்லலாம். என் கூட பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், ஹாய் சொல்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு பிடிச்சி டீயும் அப்புறம் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். டீ எடுக்கிறது சாப்பிட்டு நீ சொல்லு, எப்படிடா இருக்குது டீ? டீ நல்லா இருக்கணும். இப்போதான் குடிச்சிருக்கேன், ஒரு சிப்பில் தெரியாது. நான் குடிச்சிட்டு சொல்கிறேன், ஒரு டம்ளர் டீயோட கப்பு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்குது, க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. வேறு லெவல். நீங்கள் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீ பஸ்ஸுங்கிற அந்த லோகோ தான் வந்து ஓப்பன் நினைக்கிறேன். டீ பஸ்ஸுங்கிற லோகோவே ஒரு க்ரியேட்டிவாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வீடியோ முன்னாடி ஸ்கிப் பண்ணி திரும்ப பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் வீடியோட எல்லாம் நான் திருப்பி இதோட லோகோ தரேன், செக் பண்ணி பாருங்க. உண்மையில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கடையில் வந்து சாண்ட்விச், அப்புறம் வந்து ரோஸ் மில்க்கு, இந்த மாதிரி நிறையாவே இருக்குங்களாமா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனிங்னால வேறு டீம் மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்க. பேலன்ஸை பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்குலாம் நாளைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி அதை வந்து தனியாக ஒரு ரிவ்யூவாகவே கொடுத்துடலாம். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா இன்றைக்கி கடையில் காலையிலேருந்து ஒரே கூட்டணும்னு சொல்ல வேறு லெவலில் கூட்டமாக போயிட்டு இருக்குது. வேறு லெவலில் தான் டேஸ்ட் இருக்குது. என் ஃப்ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்ருக்கான், அவனை எப்படி இருக்குன்னு கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் பார்த்துருக்கேன், அவன் வேறு பக்கத்தில் வந்து அழுகிட்டே இருக்கேன். நீ வீடியோவில் காணுங்க. பிஸ்கட் சூப்பராக இருக்குது, உண்மையிலே குவாலிட்டியாக இருக்குது. 5 ருபீஸ் இது ஒர்த்தான பிஸ்கட்டு. பிஸ்கட் சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. டீயும் சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், டீ வந்து பிடிச்சி பிடிச்சிட்டு பாதி குடிச்சுட்டேன். உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. நம்ம இதை வந்து இன்னொருக்கா ஈவினிங் வந்து நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி பார்த்து சாண்ட்விச் இதெல்லாம் பார்த்து ரிவ்யூ போடணும். ஆமாங்க, இது சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லலாம். இங்கே டீ மூட்டியில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கூட இருக்கிறாங்க. பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா வேறு 5 ருபீஸ் கொடுக்குறாங்க. 5 ருபீஸ்க்கு இது ஒர்த்தனே சொல்லலாம். 5 ருபீஸ் பிஸ்கெட் தாங்க இதுவும். சால்ட் பிஸ்கெட்னு நினைக்கிறேன், உண்மையிலே வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. கீழே கட்டி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பஸ்ஸு நான் சாப்பிட்டு முடிச்சுறேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் டீ ஆறிட்டே இருக்கும். அதனால் நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஓனர்கிட்ட போய் நான் முடிச்சு. நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டீ குடிச்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட இந்த கடையோட டீ எப்படி இருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ரிவ்யூ கேட்போம். நான் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயே பார்த்தா 10 கடை 1 ரூபாய்க்கு டீ கொடுத்துருக்குறாங்க. டீ பார்த்தா நல்லா இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், 1 ரூபாய்க்கு பரவாயில்ல டீ. அப்புறம் அவ்வளோதானுங்களா? அப்புறம் சமோசா ஒன்று கொடுத்தாங்க, அருமையாக இருக்குது. 5 ரூபாய்க்கு டீக்கு வாங்குறதுக்கு சமோசாவில் டீட்டாங்க இருக்கிறத. உண்மையாலுமே சமோசா சூடாக போட்டுருக்குறாங்க, போட போட கொடுத்துட்டுருக்குறாங்க. கிரௌண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கடையோட எக்ஸாக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமார் நகரில் 60 அடி ரோடு பார்த்தீங்கன்னா, அதில் ஜெம் ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் குள்ளே தான் இந்த கடை இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குமார் மெஸ்னு இருக்கும். அந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த கடை இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் நாளைக்கு 2 நாள் மட்டும்தான் இந்த கடையில் இந்த ஆஃபர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நார்மலான ப்ரைஸ் தான் வருமாம்மா.
இதை பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் அந்த ஒரு போர்டை எடுத்திருக்கேன், அதுலேயும் காமிச்சிருக்கேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மூணாவது நாள் சண்டே போயிட்டு எனக்கு இந்த ஆஃபர் கிடைக்கல ப்ரோ நீங்கள் போய் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் யாருமே கேட்டுறாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது, அதாவது 17-18 மட்டும்தான். நீங்கள் முடிஞ்சால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை.